ஸோ இசிஇ டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராமிங் சியில் யூனிட் ஒன்னில் மாடல் நம்பர் 5 பார்க்க போகிறோம். ரைட்டிங் கம்பைலிங் லிங்கிங் ரன் ஏ ப்ரோக்ராம் அண்டு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராம் எழுதுனது அப்படி எப்படி அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். இப்போ அந்த ப்ரோக்ராமை வந்து எப்படி எழுதி கம்பைல் பண்ணி அதோட அந்த லைப்ரரிஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி எப்படி ப்ரோக்ராமை ரன்னிங் பண்ணுறது அப்படின்றத இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் சி வந்து பார்த்தோம். ஸோ சி லாங்குவேஜ் வந்து எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்றத பார்த்தோம். இப்போ கரண்ட் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் ஃபியூச்சர் ஆஃப் சி அதை வந்து கொஞ்சம் பார்த்தோம். முக்கியமாக வந்து ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எரர் ஃப்ரீ, அதனால் வந்து ஓஎஸ் எழுதுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து தட் இஸ் இந்த சி ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணுறாங்க. எப்போ கம்ப்யூட்டர் டெவலப் ஆச்சோ அப்போயே மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரில் இருந்து இப்போ ஜென்ரலைஸ்டாக எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போவே வந்து இந்த சி லாங்குவேஜ் வந்து பாப்புலர் ஆயிடுச்சு. அதேமாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி அது முக்கியம், தட் இஸ் டாக்குமெண்டேஷன் பார்ட்டு, லிங்கிங் பார்ட்டு தட் இஸ் லைப்ரரி பார்ட்டு, குளோபல் டிக்ளரேஷன் பார்ட்டு, தென் ஐடென்டிஃபையர் பார்ட்டு, அதுக்கடுத்து மெயின் ப்ரோக்ராம். ஸோ மெயின் ப்ரோக்ராம் தான் ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், அதில் கோடிங் எழுதுகிறோம். கோடிங்கில் ரெண்டு டைப் இருக்குது, டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள், எக்ஸிக்யூஷன் பார்ட்டு. தென் அதுக்கடுத்து ஏதாவது சப் ப்ரோக்ராம் உள்ள மெயினில் சேர்த்தணும்னா சப் ப்ரோக்ராமிங் கோடிங்கை அதுக்கடுத்து வந்து கொண்டு வரோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு உங்கள் பேரை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து ப்ரோக்ராம் எப்படி சிஸ்டத்தில் எழுதி ரன் பண்ணி அவுட் புட் பார்க்குறது அப்படின்றதுக்கு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூஷன் ஆஃப் சி ப்ரோக்ராம், இந்த பவர் பாயிண்ட் இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் முக்கியம். ஏன் அப்படின்னா வந்து இதே இதாக வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல்லையும் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்பைல் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கம்பைலர், அந்த கம்பைலர் ஒன்று இருக்குல்ல, நமக்கு வந்து டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அல்ல டர்போ சி கம்பைலர்னு சொல்லி நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த கம்பைலரில் தான் நம்ம வந்து ப்ரோக்ராமை எழுதி அவுட்புட் வந்து நம்ம கொடுத்த வேணுங்கிற அவுட்புட் வருதா இன்புட் எடுக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் கிளாஸில் உங்கள் நேமை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறேன்னு பார்த்தோம். அது வந்து நம்ம சும்மா டைப் பண்ணி இது இப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு நம்ம ஓரளவு வாயில் சொல்லிட்டோம். சிஸ்டத்தில் எப்படி அதை கொண்டு வர்றது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் 4 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு க்ரியேட்டிங் எ ப்ரோக்ராம், தென் கம்பைலிங் எ ப்ரோக்ராம், தென் லிங்கிங் அண்டு எக்ஸிக்யூட்டிங் எ ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அல்லது ரைட் பண்ணுறது அப்படின்னா, இந்த கம்பைலரில் ஒரு எடிட்டர் இருக்கும். இந்த நம்ம வேர்டில் வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணுற மாதிரி ஒரு எடிட்டர் இருக்கும். அங்கே வந்து நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ணி டாட் சி எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் சின்னு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு தென் வி ஆர் கம்பைலிங் இட். அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதியிருக்கோம் இல்லையா, அதை வந்து சிஸ்டம்க்கு 0s and 1s வந்து புரிகிற மாதிரி மாத்திரம். 0s and 1s இருக்கும், அது பேர் ஆப்ஜெக்ட் கோடுன்னு பேரும். கம்பைல் பண்ணி முடித்தோடனே என்ன வரும், ஆப்ஜெக்ட் கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ கம்பைல் பண்ணும்போதே என்ன நடந்துடும் அப்படின்னா வந்து எதுவும் எரர் இருந்துச்சுன்னா டைப்பிங்கில், ஒரு செமிகலோன் விட்ருக்கோம், ஒரு கமா விட்ருக்கோம், ஐடென்டிஃபையர் தப்பாக மார்க் பண்ணியிருக்கோம், ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த கம்பைலர் வந்து சொல்லிடும். ஸோ அது ஆப்ஜெக்ட் கோடு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த எடிட்டிங் ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணி எடிட் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ நம்ம ஒரு லாங்குவேஜ் பேசும்போது தெளிவாக அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரி, கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி சி லாங்குவேஜை கரெக்டாக சின்டாக்ஸ் எரர் இல்லாமல் எழுதியிருக்கோமா அப்படின்றத அந்த கம்பைலர் வந்து செக் பண்ணிடும். தென் அதுக்கப்புறம் நம்ம கம்பைல் பண்ணி முடித்த உடனே ஆப்ஜெக்ட் ஃபைல் ஜென்ரேட் ஆன உடனே அடுத்த ஸ்டெப் வந்து லிங்கிங் அண்டு ரன்னிங் ப்ரோக்ராம். ஆக்சுவலாக லிங்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்குல்ல
ஸ்டாண்டர்ட் ஐஓ டாட் ஹெச் பிரிண்ட் அஃப்க்கு யூஸ் பண்ணுறது, கன்சோல் ஐஓ, மேத் ஐஓ, மேத் டாட் ஹெச், இந்த மாதிரி நிறைய லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸை, அதுக்கெலாம் ப்ரீ டிஃபைன்டு கோடிங்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் கோட் இருக்கும், அதை வந்து எடுத்து லிங்க் பண்ணுறதுக்கு பேர் வந்து லிங்கிங் ப்ரோக்ராம். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி கம்பைல் பண்ணி ஆப்ஜெக்ட் கோடாக இருக்கிறது, அதை எடுத்து இதோட எங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து சேர்க்குறதுக்கு பேர் வந்து லிங்கிங் அப்படின்னு பேர். அது முடித்த உடனே ரன்னிங், ஆக்சுவலாக இந்த ரன்னிங்கும் இஎக்சி ப்ரோக்ராமும் சேம் மீனிங் தான். அதாவது இந்த ரன்னிங் அப்படின்னா வந்து எக்ஸிக்யூஷன், அதாவது ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து ப்ரோக்ராமை வந்து ரீட் பண்ணி சிஸ்டம் வந்து அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ரைட். ஸோ நாலு ஸ்டெப், முதல்ல ரைட் பண்ணுறோம், கம்பைல் பண்ணுறோம், லிங்க் பண்ணுறோம், எக்ஸிக்யூஸ் பண்ணுறோம். சரி, ஸோ அதான் அந்த பிக்சரில் காமிச்சது தான் இப்போ சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிரியேட்டிங் ப்ரோக்ராம், டபுள் கிளிக் த டர்போசி ஐக்கான், டர்போசின்ற கம்பைலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், லேப்லையும் யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து ஓப்பன் த எடிட்டர், எங்கே போய் டைப் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது, ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணுறோம். ஆக நவ் என்டர் யுவர் ப்ரோக்ராம் அண்ட் சேவ் த ப்ரோக்ராம் த எக்ஸ்டென்ஷன் சி. இப்போ உங்கள் நேமை டைப் பண்ணுறோன்னா, மை நேம் அல்லது டெஸ்ட்டு சாம்பிள் டாட் சி, ஃபஸ்ட் ப்ரோக்ராமாக இருந்தால் டாட் சி அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் கம்பைலிங் எ ப்ரோக்ராம், கம்பைலிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் த சோர்ஸ் கோட், இட் இஸ் ஹை லெவல் கோட் இன் டு ஆப்ஜெக்ட் கோட். த கம்பைலர் ப்ரொடியூஸ் ஆப்ஜெக்ட் பை வித் எக்ஸ்டென்ஷன் டாட் ஓபிஜே. நம்ம டாட் சியில் கொடுக்குறோம், அது வந்து கம்பைல் பண்ணி மிஷினுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும்போது டாட் ஓபிஜேன்னு கொடுக்கும். அப்புறம் லிங்கிங் அண்ட் ரன்னிங் எ ப்ரோக்ராம், லிங்கிங் இந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி சொல்லணும், ஆப்ஜெக்ட் ஃபைல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து எரர் இருந்தால் எல்லாமே காமிச்சிடும், என்னென்ன எரரு மிஸ்டேக் இருக்குது எல்லாம் காமிச்சிடும். நீங்கள் அப்போயே வந்து உங்கள் ப்ரோக்ராமில் போய் கரெக்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி திருப்பி என்ன மிஸ்டேக் விட்டுருக்கோம் அப்படின்றத பார்த்து சரி பண்ணா தான் ஆப்ஜெக்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுவாங்க. இதனுக்கு அடுத்து லிங்கிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கனெக்டிங் அதர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் தட் ஆர் நீடட் பை சி ப்ரோக்ராம். எக்ஸாம்பிள் இந்த பிரிண்ட் ஆஃப் சொன்னேன், அது எஸ்டிடிஐஓ டாட் ஹெச்லேருந்து ஹெட்டர் ஃபைல் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி மற்ற இடத்துலேருந்து என்னென்ன கோடெல்லாம் எடுத்து வரணுமோ அதெல்லாம் எடுத்து இதோட சேர்க்குறக்கு பேர் தான் லிங்கிங். இன் டர்போ சி கம்பைலர் லிங்கிங் இஸ் டன் ஆட்டோமேட்டிக்கலி. லிங்கிங்னு தனியாக இந்த டர்போ சி கம்பைலர் வந்து கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணும் போதே லிங்க் ஆகி தான் அதுவே ரன் ஆகும். லிங்கிங் ப்ராசஸ் ப்ரொடியூஸ் இஎக்சி ஃபைல் டாட் இஎக்சி. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு விஎல்சி மீடியா பிளேயர் ஏதாவது அல்லது பவர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணோடனே அது ரன் ஆகுது இல்லையா? ஸோ அந்த கிளிக் பண்ணும் போதே ரன் ஆகிற ஃபைலு பேர் இஎக்சி ஃபைல், ரெண்டு எக்ஸிக்யூட்டபுள் ப்ரோக்ராம் ஃபைல். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டபுள் ப்ரோக்ராம் ஃபைல் தான் இஎக்சி ஃபைல் தான் வந்து லிங்கிங் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் அது ரன் பண்ணி நமக்கு வேணுங்கிற அவுட் புட்டை கொடுக்கும், ரெண்டு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் யூஸிங் ரன் ஆப்ஷன் இன் த டர்போசி ஐடி. ஸோ கிரியேட்டிங் ஃப்ரேம், கம்பைலிங், லிங்கிங், அந்த லாஸ்ட்டாக வந்து ஹவு டு ரன் அதாவது எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம் அப்படின்றத அதை பார்த்துருக்கோம், அதை மறக்கக்கூடாது. ஸோ இப்போ ஏற்கனவே சொன்னது தான் வந்து இப்போ பிக்சராக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம தான் ப்ரோக்ராமர், சரிங்களா? ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், டர்போசி எடிட்டரில் நம்ம ப்ரோக்ராம் வந்து வரும், அந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம், தட் இஸ் கால்டு சோர்ஸ் கோட். அதை வந்து கம்பைலர் கம்பைலிட் அப்படின்னு கொடுக்குறோம், இது ஆப்ஜெக்ட் ஃபைலாக மாற்றுது. இதில் எதுவும் எதாவது இருந்துச்சுன்னா திருப்பி அதே சொல்லும், திருப்பி எங்கே போகிறோம், திருப்பி போகிறோம், இங்கே வந்து நம்ம மாற்றுறோம். ஸோ திருப்பி கம்பைல் பண்ணோம், கரெக்டான உடனே ஆப்ஜெக்ட் ஃபைல் ஜென்ரேட் ஆகுது. தென் அங்கேருந்து இந்த லைப்ரரி, இந்த ஹெட்டர் ஃபைல் அது இருந்துருக்குல்ல, அதுங்க லைப்ரரியிலேருந்து எல்லா ஃபைலும் வந்து இங்கே லிங்க் ஆகுது. அப்புறம் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலு ஆப்ஜெக்ட் ஃபைலோட பெரிய அளவில் இருக்குது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை வந்து ரன் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும், சரிங்களா? ரைட். ஸோ இது வந்து ஒரு 3 மார்க்கு 5 மார்க் கேட்டால் வந்து இது எழுதுகிற மாதிரி. தென் அடுத்து ஸோ இது ஒரு 10 மார்க் கேட்டாங்க அப்படின்னா வந்து இந்த இது எழுதணும். ஸோ ஏற்கனவே பார்த்தா தான் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக நிறையா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் ரெடியாக இருக்கான்னு பார்த்துக்குறோம், எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ப்ரோக்ராம் கோடை என்டர் பண்ணுறோம், என்ட்ரிங் த ப்ரோக்ராம், கிரியேட்டிங் த ப்ரோக்ராம், எடிட் சோர்ஸ் ப்ரோக்ராம், எடிட்னு என்னது ஏற்கனவே எழுதின ப்ரோக்ராமை வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பண்ணுறோம். எப்போ சேஞ்ச் பண்ணணும், சாரி இப்போ தான் எழுதியிருக்கேன் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா முதல் எடுத்த உடனே கம்பைல் போயிடுவீங்க, கம்பைல் போயிடுவீங்க.
சிண்டாக்ஸ் எரர் இல்லைனா ஆப்ஜெக்ட் கோடு நோ, எரர் இல்லைனா ஆப்ஜெக்ட் கோட் ஜென்ரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா திருப்பி என்ன தான் பண்ணி ஆகணும், அங்கே போய் ப்ரோக்ராமை எடிட் பண்ணி சரி பண்ணி எரர் இல்லாத வரைக்கும் இந்த வேலை நடக்கும் சார். இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சு, அதாவது ஆப்ஜெக்ட் கோட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறோம், லைப்ரரி ஃபைல் இன்க்ளூட் ஆகுது, லிங்க் வித் லைப்ரரி சிஸ்டம், வித் சிஸ்டம் லைப்ரரி. அப்போ இது லிங்க் பண்ணோடனே இஎக்ஸி ஃபைல் ஜென்ரேட் ஆகுது, தென் இஎக்ஸி ஃபைலை நம்ம ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வேணுங்கிற என்ன இன்புட் வேணும், இப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணோம்னா ரெண்டு நம்பர் கொடுப்போம். அப்போது நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வருதா, லாஜிக் அண்ட் டேட்டா எரர் இல்லாமல் நம்ம கரெக்டாக ப்ரோக்ராம் ரைட் ஆகுதா, அவுட்புட் வருதா அப்படின்னு பார்க்குறோம். தட் இஸ் டேட்டா இன்புட் கொடுத்து பார்க்குறோம். இப்போ எரர் இல், கரெக்ட் அவுட்புட் வந்துச்சுன்னா நம்ம ப்ரோக்ராம் ஓகே. எரர் இருந்துச்சுன்னா திருப்பி எங்கே போகிறோம், திருப்பி கோடிங் போகிறோம், போய் ஒர்க் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸ், ஒரு ப்ரோக்ராமை சரியாக வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ள ப்ராசஸ் சரியா. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து கம்பைலிங், லிங்கிங், ரன்னிய ப்ரோக்ராம், டயாரமெட்டிக் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். சி ப்ரோக்ராமிங் வந்து ஆன்சிசி தான். இன்னொன்று உங்களுக்கு பாலிடெக்னிக்லேருந்து டெக்ஸ்ட் என்வி பப்ளிகேஷன் புக்கும் நம்ம கொடுக்க சொல்லியிருக்கோம், அதுலேயும் இருக்குது, ரெஃபரன்ஸ் புக்கு நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சி கேரக்டர் செட், டோக்கன், கான்ஸ்டன்ட்ஸ், கீவேர்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். நன்றி.